இது மீன லக்னமே எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்லலாம். அதாவது மீன லக்னத்தின் கொடும் எதிரியார் சுக்கிரன். இப்போ இந்த மூன்று நிலைமைகளில் இருக்கும்போது தன்னுடைய பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப சுக்கிரன் மீன லக்னத்திற்கு கடுமையான கெடுபலன்களை செய்வார். அப்போ மீன லக்னத்திற்கு சுக்கிரன் நல்லவைகளை செய்யணும்னா எந்த இடத்துல இருக்கணும்? கரெக்ட், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. 11 மட்டும்தான், அதாவது 3, 6, 10 அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தால் நல்லதுன்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. நான் நட்பு நிலைமைன்னு சொல்கிறேன். இதிலே ஒன்று சொல்லிடுறேன் கேளுங்க, சுக்கிரன் சுபகிரகம், அதனால் அவர் மூன்றில் இருக்கிறது தப்பு இல்லை. மூன்றில் இருப்பது சுக்கிரன் தப்பு இல்லை, சுபகிரகம்ன்றதுனால மட்டும். ஜோதிடத்தில் விதி விளக்கத்தை நீங்கள் என்னங்க, நீங்கள் இப்போ வந்து மாற்றிட்டு சொல்கிறீங்க, நட்பு மட்டும்தான் இருக்கணுன்றீங்க, சுக்கிரனுக்கு மட்டும் இப்போ மூணை மாற்றுறீங்கன்னா அதுதான் ஜோதிடம். ஒரு பாபகிரகம் மூன்றில் இருந்தால் கெட்டதுன்னு சொல்லுவேன். இயற்கை சுபகிரகமான இந்த சுக்கிரன் எங்கே இருந்த இந்த மூன்றில் இருந்தால் நல்லது தான், ரெண்டில் இருந்தாலும் நல்லது தான். ஏன் கெட்டது சொல்லுங்கள், ஏன் கெட்டது? எல்லா இடத்துலையும் விதியை வந்து ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசியரே கிடையாது. எல்லா இடத்துலையும் விதியை ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. நான் தான் ஒரு விதியை சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் நானே அதை திருத்துவேன். எல்லா கிரகங்களுக்கும் சுக்கிரன் நல்ல கிரகம் தானே, ரெண்டில் இருந்தால் ஏன் கெட்டது? ஆ, நல்ல குடும்பம் அமையும்ல, ஆ ஆயுள் அமையும்ல, எதிர்பாராத விஷயம் அமையும்ல. சுக்கர பார்வை கெட்டதுன்னு யார் உங்களுக்கு சொன்னது? சுக்கர பார்வை குரு பார்வையில் பாதி நன்மையை தரும், 50%. ஒத்த கண்ணு குருடு, ஒத்த கண்ணு குருடு. விதிகளை மறுபடியும் சொல்கிறேன், இயந்திரத்தனமான விதிகளை நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்லிக் கொடுத்த விதியாக இருந்தாலும், நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன், 3, 6, 10, 11 அவயோக கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அவயோக கிரகங்களில் ஆட்சியாக இருந்தால் கெடுதல், ஆனால் இந்த இதை நட்பாக இருந்தால் நல்லது செய்யும்னு சொன்னேன். ஆனால் அந்த விதி எல்லா நிலைகளையும், எந்த விதியும் எல்லா நிலைகளையும் எல்லாத்துக்கும் பொருந்தாது. நீங்கள் தான் உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி விதிகளை புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் ஒரு இயற்கை சுபகிரகம், குருவுக்கு அடுத்த நல்ல தனித்த வலிமையுள்ள சுபகிரகம் இல்லையா? அப்போ அவர் எங்கே இருந்தால் கெடுப்பார், எப்படி கெடுப்பார்? சரி, கெடுத்தால் எப்படி கெடுப்பார்? காமத்தின் மூலமாக கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே போனால் லேட் ஆகும், அதுக்காக தான் ஸ்பீடாக போகிறேன். புரியலன்னா மறுபடியும் கேட்டுருங்க. எப்படி கெடுப்பார்? காமத்தின் மூலமாக கெடுப்பார். எங்கே கெடு, எப்போ கெடுப்பார்? இளமையில் கெடுப்பார். 60 வயசில் கெடுப்பார் யாராவது ஒருத்தரை, 10 வயசில் யாராவது ஒருத்தரை கெடுப்பாரா? 10 வயசில் கூட பாலியல் எண்ணங்களால் துன்புற வைப்பார். அப்போ சுக்கிரன் ரெண்டில் இருந்தால் நல்லது தானே, தனம் வாக்கு குடும்பம் நல்லது தானே இருக்கும். சரி, இந்த இடத்துல ஏன் ஒரு விதியை கொண்டு வரேன், இந்த இடத்துல ஏன் சுக்கிரனுக்கு மட்டும் விதி விளக்கு கொடுக்குறேன், எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பதுன்னு தான் நான் சொல்கிறேன். இயற்கை சுபகிரகங்கள் தான் இருக்கும் இடத்தை வலிமை வர செய்யும் இல்லையா? அப்போ அந்த விதி தான் இங்கே முன்னாடி வந்து நிற்கணும். புரியுதா இல்லையா? இயற்கை சுபகிரகங்கள் மாசற்ற கிரகங்கள், 100% ஒளி பொருந்திய குருவும் 50% ஒளி பொருந்திய குருவும், மூன்றாவதாக 100% ஒளி பொருந்திய குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரனும், நான்காவதாக தனித்த புதனும். சில நிலைகளில் பௌர்ணமி சந்திரன் குருவை விட மேலாக வருவார். சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா விதிகளை புரிஞ்சுக்கிறதோட அந்த காம்பினேஷன்ஸுக்குள்ளே வந்துடணும். அப்போ இங்கே ரெண்டில் இருந்தால் நல்லது தானே, மூன்றில் இருந்தால் நல்லது, நான்கில் இருந்தாலும் நல்லது தானே. திக்பலம், திக்பலம் நல்ல தாயார், அட்டமாதிபதி நல்ல இருக்கிறார், நல்ல தாயார் தான் முரண்பட்ட தாயார், சரிதானே? 5 இருந்தால் என்ன, இப்போ இவர் எங்கே வந்தாலும் வந்துடணும், 6 இருந்தால் தப்பு தானே, 6 இடத்தை வளர்ப்பார். புரியுதா? விதிகளை எங்கே கொண்டு வருது, 7 இருந்தால் தப்பு தான், நீசமாகிறார், பாபத்துவம் அடைகிறார், ஆனாலும் ஒரு வகையில் நல்லது தான்.
எட்டில் இருக்கிறார். எட்டில் இருந்தால் தப்புன்னே சொல்ல மாட்டேன், வெளிநாடு எதிர்பாராத அஷ்டத்தை கொடுப்பார். ஒன்பதில் இருக்கிறார், நல்லது தான், மூன்றாம் இடத்தை பார்க்கிறார், தைரிய வீரியஸ்தானம், தகவல் நல்லதாக கொடுப்பார். பத்தில் இருக்கிறார், குருவின் வீட்டில் இருக்கிறார், முணங்கி கொண்டே நல்லதுகளை செய்வார், முணங்கி கொண்டே எதிரி வீட்டில் இருக்கிறார். பதினொன்றில் இருக்கிறார், அபாரமான நன்மைகளை செய்வார், அபாரமான நன்மைகளை செய்வார். பன்னிரெண்டில் இருக்கிறார், வெளிநாடு எட்டாம் அதிபதி, பன்னிரெண்டில் சுபத்துவம். சரி, இத்தனையும் கரெக்ட், அவர் தனித்திருந்தால் மட்டுமே. அடுத்த ப்ரெடிக்ஷன், இத்தனையும் கரெக்ட், அவர் தனித்திருந்தால் மட்டுமே. சரி, இங்கே தனித்திருக்கிறது அவர் எப்பயாவது உள்ளது தானே, சூரியனோடு சேர்ந்தார், எல்லாத்துலேயும் சூரியனோடு சேர்ந்தார், எல்லாத்தையும் கெடுத்தார். தசாபக்தி பலன் எடுக்கிறது, ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறது, வைக்க பொருளை ஊசி தேடுற மாதிரி. நான் சொல்கிறது உங்களுக்கு தலையை சுத்தம், ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் உண்மையான கிளாஸ். பொதுவான விதிகளை டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஆனால் அது எந்த காலத்துலையும் நீங்கள் ஜோசியத்தை கற்றுக்க முடியாது. இத்தனையிலையும் சூரியனோடு அவர் இருந்தார், அத்தனை பாவகங்களும் கடும். ஏன் சூரியன் ஆறாம் அதிபதி? சரி, இயற்கையான அமைப்பின்படி வருஷத்தில் 300 நாள் அவர் வந்து இதில் தானே இருப்பார், வருஷத்தில் 300 நாள் அவர் சூரியன் கூட தான் இருக்கணும். ஆக தனித்திருக்க பிறந்தவன் யோகசாலி, அப்படி தசை நடத்துகிறவன் யோகசாலி. சுபத்துவத்தின் தன்மையை நான் டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்லும்போது நான் பார்த்தீங்கன்னா தனித்த சுக்கரன், தனித்த புதன்னு சொல்லுவேன். நீங்கள் கண் அப்படியே வந்துடணும், அது ஃபைனலாக கூட ஒரு ஜாதகத்தை போட்டு காட்டுறேன். நல்ல அனுபவிக்க பிறந்த ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பரவலாக ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளாமல், முக்கியமாக ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வேறு கிரகங்களை கெடுக்காமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சுக்கரன் தனிச்சிருப்பார், புதன் தனிச்சிருப்பார். இந்த சுக்கரனும் புதனை என்னைக்காக தனிச்சிருக்க முடியுமா? வருஷத்தில் 14 சேர்ந்து தானே இருக்கும். அப்போ தனித்திருக்க பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் யோகசாரிகளாக இருப்பார்கள். இப்போ இத்தனை இடங்களுக்கும் நான் சுக்கரனை போட்டு காட்டினதுக்கும் இங்கே அவ்வளோ கெட்டுச்சா? இங்கே கேள்வி கேட்கக்கூடாது. சுக்கரனும் சனியும் சேர்ந்துருக்குன்ற அந்த நிலைமையில் சுக்கரதசை ஒருத்தனுக்கு வருது, சார் அவன் ரோட்டில் இருக்கிறான், அவனை போய் ரெண்டில் சுக்கரன் இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்களே, தப்பு. நுணுக்கமான விதிகள், காம்பினேஷன்ஸ், சேர்க்கைகள். இந்த அவர் கேட்டாரே புதனும் செவ்வாயும், அவர் ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும். புதனும் செவ்வாய், புதனும் செவ்வாய், புதனும் செவ்வாய்னு மூணு, இதே தான் அமைப்பு, இதுதான் அமைப்பு. அப்போ இங்கே சனி சுக்கரன் சேர்ந்துருச்சு. சனித சரி, அடுத்த நுணுக்கம் என்ன? சுக்கரதசை வருதா, சனிதசை வருதா? சனிதசை நல்லாயிருக்கும், சுக்கரதசை கெட்டு போச்சு. அதுதானே சுபத்துவம் அளித்த கிரகம் பாபத்துவமாகி அந்த பாபர் நன்மைகளையும் சுபர் கெடுதல்களையும் செய்வார்னு சொன்னேன். காம்பினேஷன்ஸ் வந்து அப்படியே அதை புரிஞ்சுக்கிறதுல தான். இப்போ சூரியனும் சுக்கரனும் புதனும் இப்போ இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் சுக்கரன் தனிச்சிருந்தா பொதுவாக நன்மைகளை செய்வார். இப்போ பாயிண்ட் வந்துருச்சா? ஆமாம், அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க, கூடாது தான், அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. இல்லை, இதை வேற மாதிரி சொல்லணும். 6-12 இடங்கள் மட்டுமே சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம், 6-12 இடங்கள் மட்டுமே சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம். இதுவே நிறைய பேர் சொல்கிறது இல்லை, நிறைய பேர் வந்து 6 6 ஸ்தானங்கள் மட்டுமே சுக்கரனுக்கு மறைவில்லாத ஸ்தானம். இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கரன் 6 மறைஞ்சிட்டார், சுக்கரன் 12 மறைஞ்சிட்டார். 6-12 இடங்கள் உண்மையை சொல்லப்போனால் சுக்கரனுக்கு நல்ல இடம். துலா லக்னத்துக்கு 12 நீசமானாலும் 12 இடத்து பலனை அவர் அந்த 12 இடத்துல நல்ல பலனையே செய்வார். அப்போ இந்த 6-12 இடங்களில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தன்னை அறியாமலே நிறைய ஜோதிடர்கள் 6 சுக்கரன் மறைஞ்சிட்டார், 12 சுக்கரன் மறைஞ்சிட்டார்னு சொல்கிறாங்க. மறைவு ஸ்தானம் கிடையாது. சரி, 6-12 இடங்கள் மறையலை அப்படின்னா அடுத்த நுணுக்கம் இது, மறையலை அப்படின்னு சொன்னால் 3-8 இடங்களில் அவர் முழுமையாக மறைவார்னு அர்த்தம். ஒரு கிரகத்திற்கு 4 விதமான அமைப்புகள் இருக்கின்றன. 3, 6, 8, 12 கிரகங்கள் மறையும் அப்படிங்கிறது விதி. இதில் வந்து 8, 6, 8 முழுமையான மறைவு ஸ்தானம், 12, 50% மறைவு ஸ்தானம், 3 வந்து 25%. 6, 8 முழு மறைவு ஸ்தானங்கள், 12 இடம் பாதி மறைவு ஸ்தானம், 3 இடம் கால் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற விதியில் சுக்கிரனுக்கு மட்டும் 6-12 மறைவு இல்லைன்ற போது சுக்கிரன் 3-8 முழுசாக மறைவார்னு அர்த்தம். இப்போ நான் அதை சொல்லிக்கிட்டு வந்தது கிரக சேர்க்கைகள் தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ அதோட இதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ சரி, மறையினா என்ன பண்ணுவார்? தனித்து மறைகின்ற சுக்கிரன் கெடுதல்களை செய்ய மாட்டார், சுபத்துவத்தை தான் செய்வார்.
என்ன சுபத்துவத்தை செய்வார்? மூன்றாம் இடத்தின் சுப அமைப்புகளை செய்வார். எட்டாம் மூன்றாம் இடத்தின் சுப அமைப்புகள் என்ன? கவிதை, கதை, கட்டுரை, எழுத்து, ஆமாம், நடனம், இசை, வாய்ப்பாட்டு. நடனம், இசை, வாய்ப்பாட்டு, அதான், அவ்வளோதான். மூன்றாம் இடத்தின் சுப அமைப்புகள் அப்படின்றது என்னென்னா, குறுகிய பிரயாணம், சின்ன சின்ன தூரங்களில் போயிட்டு வர்றது, குறுகிய பயணம், இசை, எழுத்து, சுக்கிரனுக்கே உரிய நடனம், பாட்டு. இந்த மூன்றாம் இடத்து சுப. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அந்த இசைத்துறையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா, மூணாம் இடத்துல சுக்கரன் வலுத்தவராக இருப்பாங்க. மூன்றாம் இடத்துல சுக்கரன் வலுத்திருக்கும். அந்த இசை, நடனம், பாட்டு, நல்ல கலைகள், இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையுமே சுக்கரன் தருவார். அதே போல் எட்டாம் இடத்தின் சுபத்துவம் என்ன? ஆமாம், சில சுபத்துவ சூட்சும அமைப்பின்படி சில விஷயங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இப்போ வெளிநாட்டில் இப்போ வந்து யூடியூப்னு தேவைனால எல்லாருமே வெளிநாட்டில் உள்ளவங்க கனெக்ட் ஆகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே, ஃபோன் காண்டாக்டில் என்கிட்ட ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில் பேச ஆரம்பித்தோடனே முதல்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயா, 8-12 உங்கள் வீதி 100-100 சரி. என்னுடைய ஜாதகத்தில் 8-12 சுபத்துவமாகி கரெக்டாக அட்டமாதிபதி தசையில் இந்த தசையில் நான் இங்கே இருக்கிறேன். நான் இன்னுமே இங்கேருந்து போகவே மாட்டேன், நான் இங்கேயே இருப்பேன், இல்லை நான் இங்கேருந்து இந்த வருஷம் வந்துடுவேன். எல்லாம் நான் எனக்கு இப்போ ரொம்ப சிம்பிள் கன்சல்டேஷன். என்ன தெரியுமா, எல்லாருமே கன்சல்டேஷன் எப்படி தெரியுமா வரீங்க? கன்சல்டேஷனில் நான் பேசுகிறதே இல்லை, முக்காசி நீங்களே தான் பேசுவீங்க. எனக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால இது இருக்கிறனால அந்த புக்தியில் அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், எல்லாம் கரெக்டு தான் குருஜி ஐயான்னு வாங்க. கரெக்டு தான், இதுக்கேயா காசை கொடுத்து எங்கிட்ட பேசுகிற? ஐயா, உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை, உங்கள் வாயால் ஒரு வார்த்தை வருதான் அப்படின்னு வாங்க. அது மாதிரி கன்சல்டேஷன் இப்போ ஈஸியாக போயிடுச்சு. அதாவது கன்சல்டேஷனுக்காக இப்போ யாரும் என்கிட்ட வரதில்லை, கன்ஃபர்மேஷனுக்காக தான் வரீங்க. அந்தளவுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு அறிஞ்சவங்க தான் இப்போ என்கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு க்யூவில் நிற்கிறவங்க எல்லாருமே. அதன்படி இந்த எட்டாம் இடத்தின் சுப விஷயங்கள், எட்டாம் இடத்தின் சுப விஷயங்கள் உயரமான இடங்களில் பணிபுரிதல், உயரமான இடங்களின் மூலமான லாபம், இது எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய விஷயம், பங்கு வர்த்தகம், சூதாட்டம், எம்எல்எம் என்று சொல்லப்படக்கூடிய மல்டிபிள் லெவல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரியான விஷயங்கள், சாதுரியமாக சீட்டிங் பண்ணுறது, அதே மாதிரி ஒன்று பல மடங்காவது இடத்த ஒன்று ஒரு கிரவுண்டை வாங்கி போட்டுட்டு அது வந்து 10 வருஷம் கழித்து பல கோடி போகிறது, ஒன்று பல மடங்கு ஆகுதல், அந்த மாதிரியான சாதுரியமாக ஏமாற்றுதல், ஏமாறுறவன் ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சோம் சந்தோஷமாக போகிறது, அது எட்டாம் இடத்துடைய பலன். வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 10 லட்சரூபா வாங்கி ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 10 லட்சரூபா வாங்கிட்டு அவர் என்ன பண்ணார், 8 லட்சத்தை அமைக்கிட்டு 2 லட்சத்தை தான் கொடுத்தார். வேலை வாங்கினவனுக்கு அது தெரிஞ்சு போச்சு, இது சீட்டிங் தான். ஆனாலும் அவன் என்ன சந்தோஷத்தில் போவான்னா, 2 லட்சம் வேலை, 10 லட்சம் பிடிங்கிட்டான் தான், ஆனால் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாயான். இது எட்டாம் இடத்தின் வேலை, புரிஞ்சு போச்சா? 2 லட்சத்தில் ஒரு ஒரு பியூன் வேலையோ ஏதோ ஒரு வேலையோ 2 லட்சத்தில் வேலை முடிய வேண்டியது. வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் 10 லட்சம் நம்மளை ஏமாற்றினான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் நல்லவையா, 8 லட்சம் தானே எக்ஸ்ட்ரா, ஆனாலும் வேலையை வாங்கி கொடுத்துட்டோம். அப்போ அந்த இடத்துல பிரச்சனையும் வரல, சீட்டிங்னால நமக்கு காசும் வந்துருச்சு, பிரச்சனையும் வரல, அவனும் சந்தோஷமாக போயிட்டான். வெளியில் போய் கூட யோ ஒரு காசு 2 ரூபா ஜாஸ்தி வாங்குவார், ஆனால் வேலையை முடிச்சு கொடுத்துருவாரியா, அது அந்த இமேஜை எட்டாம் இடம் கொடுக்கும். அதுதான் சாதுரியமாக ஏமாற்றுதல், நல்லவனாகவும் இருத்தல், ஏமாற்றுதல். இப்போ சீட்டிங்னு வந்துட்டா 10 லட்சத்தையும் அமுக்குறது. இப்போ புரியுதா எட்டாம் இடத்துடைய பலன்? எட்டாம் இடம் கொஞ்சம் சிக்கலான இடம், எட்டாம் இடத்துடைய காரகத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய விஷயம். உயரமான இடங்களில் லாபம்னு சொல்கிறத நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உயரமான இடங்களில் லாபம்னு சொல்கிறேன், இது வந்து மூலநூல்களே இல்லாத விஷயம், இந்த வார்த்தை எந்த மூலநூல்லையும் இருக்காது, உயரமான இடங்களில் லாபம். இதை உயரமான இடங்கள் லாபம்னு இப்போ ஏன் சேர்க்குறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்ட், அப்பார்ட்மெண்ட்ஸ், கரெக்ட. காலத்திற்கு ஏற்ப தான் ஜோசியம் சொல்லப்படணும். நானாக அந்த புதிய காரகத்துவத்தை என்னுடைய ஆய்வுகளில் எட்டாம் இடத்துல வர்றது என்ன, 100 மாடி கட்டடம் வந்துருச்சு, மேலே க்ளீன் பண்ணுறான், அதை இது பண்ணுறான், இதை இது பண்ணுறான், டவர்ஸ் வந்துருச்சு, இவ்வளோத்துக்கும் காரணம் என்னடா வர்ற வர ஜாதகங்களா அப்படியே நோட் பண்ண வேணாம். எங்கெங்கே வேலை செய்கிறான், 100 லிஃப்ட்டில் வேலை செய்கிறான், லிஃப்ட்டுக்கு போகிறான், அது போகிறான், இது போகிறான்னு பார்த்தா எல்லாமே எட்டாம் இடம். அப்போ உயரமான இடங்களில் சரி, இதை நான் எப்படி இதை உணர்ந்தேன்? இன்னொன்று நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியாதுங்க, நம்ம ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை உணர்ந்திருக்கலாம். எட்டாம் இடத்தின் மிக முக்கியமான பாவ காரகத்துவம் என்ன தெரியுமா, உயரமாக மேலிருந்து கீழே விழுது, புரிஞ்சிருச்சா? நானே எழுதியிருக்கிறேன், மேலிருந்து கீழே விழுதல் எட்டாம் இடத்தின் அமைப்பு, மலையிலிருந்து கீழே விழுதல், மேலிருந்து கீழே விழுதல், படிக்கட்டிலிருந்து தவறி விழுதல், படிக்கட்டிலிருந்து உருண்டு விழுகிறது, ஒரு உயரமான எந்த அளவு கிரகம் அப்படின்றத பொறுத்து தான் உயரம். அப்போ அந்த மேலிருந்து கீழே விழுதல் அப்படிங்கிறது எட்டாம் இடத்தின் பாவ காரகத்துவன்ற போது
உயரமான இடங்களில் வேலை செய்கிறவனுடைய ஜாதகங்கள்லாம் என்கிட்ட வரதை பார்த்தா அது எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்குது. அவர் இன்ஜினியராக இருப்பார். அவர் நான் 15 மாடி கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கேன், 10 மாடி கட்டடம் கட்டிருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் மேலேருந்து தான் சார் கீழே எட்டி பார்க்கணும். அங்கே செவ்வாய் காம்பினேஷன் இருக்கும், மேலேருந்து கீழே பார்த்தா எனக்கு பயமே இருக்கா சார், என் வேலையே மேலேருந்து தொங்குறதான் சார்னுவான். அதெல்லாம் பார்த்தா எட்டாம் இடம். அப்போ எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது இந்த வார்த்தையை எல்லா ஜோதிடரும் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரும் இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பார். காரகத்துவங்கள் இப்படி தான் சேர்ந்துக்கிட்டே போகுது. நிறைய சந்தேகம் இருக்கும், கேட்டுருங்க. எட்டாம் இடத்தின் குரு இந்த ஜாதகத்திற்கு எந்த இடத்தை பார்த்தாலும், எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அந்த கிரகம் சுக்கிரனாக இருந்தாலும் அதிக சுபத்துவத்தை அடையும். குரு மட்டும் வந்து நான் வீட்டு அதிகாரம் சொன்னேன் இல்லையா, குரு மட்டும் எப்போவுமே சரி. இங்கே சுக்கிரன் கெட்டால் என்ன இடத்துல கெடுப்பார், இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சுக்கரன் கெடுத்தால் எப்படி கெடுப்பார், காமத்தின் மூலமாக, பெண்களின் மூலமாக கெடுப்பார். ஏன்னா அவருக்கு அதுதான் வேலை. ஒரு பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் அறிமுகப்படுத்துகிறவர் சுக்கரன். சரி, இப்போ சுக்கரனின் பாபத்துவம்னு வச்சுக்குவோம். இருங்க இருங்க, அதை முடிச்சிடுறேன். சுக்கரன் எப்போ கெடுப்பார், சுக்கரதசை 7 சுக்கரன் ராகு சனி என்ன நடக்கும், யாருக்கு அப்படியா? தப்பு தப்பு, அவருடைய மனைவிக்கு நடக்கும். யார் சொன்னது, கை தூக்குங்க. வரதராஜன் சார் தூள் கிளம்புறீங்க. தப்பு, ஜோதிடம் அதான் ஜோதிடம், கரெக்ட். ஹார்ட் சார் யாருக்குன்னு கேட்கும் போதே நீங்கள் புரிஞ்சிருக்கணும், அவருடைய மனைவிக்கு நடக்கும். காரகத்துவம் ஆதிபத்தியத்தை விட காரகத்துவம் தான் முதல்ல எங்கே நிற்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். சுக்கரதசை வந்தவொடனே மனைவி நீசமாவா, அவர் நீசமாக மாட்டார். அவர் யாருங்க, இது இருந்தால் அதுவும் நடக்காது. இப்போ அவர் கேட்ட கேள்விக்காக தான் வந்தேன். சுக்கரன் இங்கே செவ்வாயை நான் சேர்க்கலை, செவ்வாய் சுபர். இந்த அடுத்த விதி, அடுத்த விதி, ஒரு லக்னத்தின் ராஜயோகாதிபதி என்று குறிப்பிடக்கூடிய இரு நல்ல ஆதிபத்தியங்களை உள்ள கிரகம் பாவராக இருந்தாலும் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ, எந்த கிரகத்தை பார்க்கிறதோ அது ஒரு பாதுகாப்பாக அமையும். ஒரு லக்னத்தின் ராஜயோக, இதெல்லாம் மூல நூல்களில் இல்லாத விதி, அனுபவ விதி, உண்மையான விதி. ஒரு லக்னத்தின் ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் எந்த வீட்டோடு, அதனால தான் இங்கே நான் செவ்வாயை போடலை. செவ்வாயை போட்டால் இங்கே செவ்வாய் சேஃப்னுவர். சுக்கிரன் ராகு சனி, நல்லா நல்லா போட ஜூம் பண்ணிக்கோங்க. சுக்கிரன் ராகு சனியை தான் போட்டிருக்கிறேன். ஆக இங்கே செவ்வாய் சேர்ந்தால் அவர் இந்த ஜாதகரை இந்த ஜாதகருக்கு நன்மைகளை செய்யவே செயல்படுவார். அப்போ அவர் வந்து ராஜயோகாதிபதி ஆகிடுவார். குரு காம்பினேஷன்ஸ் நடக்காது. சுக்கிரன் ராகு சனி சேர்ந்து சுக்கர தசை வந்தான்னு தான் நான் கேட்டேன். சுக்கர தசை வரும்போது எந்த லக்னம்னு கூட வைக்க வேண்டாம். இந்த பாருங்க, லக்னத்தை மறைச்சிட்டேன், லக்னத்தை மறைச்சிட்டேன். தனி சுக்கிரன் சுபத்துவ அமைப்புகளில் இருக்கும்போது அந்த ஜாதகரை சுற்றியுள்ள பெண்கள் நன்றாக இருப்பார்கள். அடுத்தது லக்னத்தை மறைச்சிட்டேன், சுக்கர தசை. சுக்கர தசை நடக்கும்போது சுக்கரதசை ஆரம்பிச்சோன்னே அந்த ஜாதகரை சுற்றியுள்ள பெண்கள், இந்த ஜாதகரை ஒவ்வொரு வார்த்தையும் நுணுக்கமாக சொல்லுவேன், புரிஞ்சுக்கணும். சுற்றியுள்ள பெண்கள்னால் என்ன, முதலில் மனைவி, இரண்டாவது மகள், பெற்ற தாய், அக்கா தங்கை, பக்கத்து சீட்டு லேடி, தோழி காதலி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. தோழி காதலி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல சுபத்துவ சுக்கரதசை நடக்கும்போது அந்த அவர் பெண்களினுடைய விதேயனாக இருப்பார். அதாவது பெண்கள் விரும்புபவராக இருப்பார், பெண்களை பாதுகாப்பார், பெண்களை பாதுகாப்பார், பெண்கள்கிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்குவார். பெண்கள் அவரை ரொம்ப விரும்புவாங்க, அவங்ககிட்ட சேஃப் அப்படின்னு. பெண்கள் எப்போவுமே செக்யூரை விரும்புகிறவன் தானே. பெண் எப்போவுமே ஒரு இயல்பான தன்னை பாதுகாக்கும் ஆணை, அந்த ஆணுக்குரிய மரியாதையை கொடுக்குறவ பெண். தகப்பனாக இருந்தால் தகப்பனுக்குரிய மரியாதை, புருஷனாக இருந்தால் புருஷனுக்குரியவர், அண்ணனாக இருந்தால் அண்ணன். பெண்கள் விரும்பும் நபராக சுக்கிரன் சுபத்துவம் பெற்றவர் இருப்பார். இப்போ இங்கே பாயிண்ட் வந்துருச்சா? சரி, வல்கர் பாலியல் துன்புறுத்தல் தான் இங்கே வந்துருச்சுல்ல,
இங்கே வந்துருச்சுல. ஏன் லக்னத்தை போட்டேன் சொல்லணும் காரணம். ஆஹா, இல்லை இல்லை, லக்னாதிபதி அப்படி வாங்க. லக்னாதிபதி, லக்னாதிபதி எட்டாம் இடம்ன்றது ரெண்டாம் பட்சம், மகர் லக்னம் போடலையேண்ணா. லக்னாதிபதி இப்போ கும்பலக்னன்றது ஸ்திர லக்னம், லக்னாதிபதி கெடுகிறார். இங்கே அடுத்த காம்பினேஷன்ஸுக்கு உள்ளே எப்படி வந்தனும்னா, ராகுவிற்கும் சனிக்கும் உள்ள தூரம். வந்துடுதா இருள் தன்மை. அப்போ இங்கே நீச சுக்கரன். அப்போ இது எப்போ நடக்கும்? ராகதசை. அப்போ ஒரு அக்யூஸ்ட், ஒரு வல்காரிசம், ஒரு பாலியல் பலாத்காரம் உள்ள நபர் எப்படி உருவாகிறார்? இங்கே செவ்வாயை போடணும். சனி செவ்வாய் காம்பினேஷன் தான் இரக்கமற்ற தன்மையை பெண்களிடம் உருவாக்கும். அதை விட முக்கியமாக, பெண் கெஞ்சினால்தான், பெண் அழுதால்தான் அவரால் வன்புணர்ச்சியை செய்ய முடியும். அடித்து துன்புறுத்தி வன்புணர்வு செய்பவர் சாடிஸ்ட். இங்கே செவ்வாயை போட்டணும். ஏன்னா இங்கே கும்ப லக்னம் மகர லக்னம், செவ்வாய் அந்த இடத்துல பாதுகாக்க மாட்டார். ஒரு ஆணின் அமைப்புகளை செய்வார், நுணுக்கமான விஷயம். ஒரு ஒரு வன்புணர்வாளர், ஒரு பாலியல் பலாத்காரம் செய்கிற ஒரு அக்யூஸ்ட் ஜாதகத்தை பாருங்கள், இந்த அமைப்பில் நிச்சயமாக சுக்கரன் இருப்பார். சுக்கரன் செவ்வாயும் சேர்ந்திருப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் அது சாடிசம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த கிளர்ச்சி ஏற்படுகிறது எப்படி வரும்? இதில் தான் வரும். சுக்கரன் அந்த அந்த அடித்து துன்புறுத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பாலியல் பலாத்காரத்தை செய்யக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவர் இருப்பார். அப்போ இங்கே வருதா, புரியுதா? இப்போ நீங்கள் நீங்கள் பண்ண மிஸ்டேக் புரியுதா? சுக்கிரன் காரகத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர். யாருக்கு யார் நீசம் ஆவா? பார்த்துக்கிட்டீங்களா? இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிங்களா? அப்போ அதாவது தசாபக்திகளை எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆதிபத்தியம் எங்கே செயல்படும், காரகத்துவம் எங்கே செயல்படும்? ஆதிபத்தியம் எங்கே செயல்படும், காரகத்துவம் எங்கே செயல்படும்ன்றது எடுக்கிறது வந்து ரொம்ப மைனூட்டான விஷயம். சுக்கரன்னா பெண்ணு பெண்ணு பெண்ணுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அப்போ இங்கே ஏழாம் இடம்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏழாம் இடத்து பெண் யார்? காதலியாகவும் இருக்கும், காதலி கெடுவாள். காதலியும்தான் மனைவி காதலிக்கு என்னங்க வித்தியாசம்? தாலி தான் வித்தியாசம். உடல் தேவை மனைவியிடமும் காதலியிடமும் கிடைக்குது. அப்போ மனைவி காதலிக்கு இப்போ வந்து திருமணம்ன்றது என்ன? அதுவே பெரிய கான்ட்ரவர்சி. திருமணம் எங்கே நடக்குது? தாலி கட்டினவனு அவள் பொண்டாட்டியா, முதலிரவு உடல் ரீதியிலான தொடர்பு வந்தவொன்னு அவன் மனைவியா, அல்லது முதல் நாள் ரிசப்ஷன்லேயே மாலை மாற்றிக்கிறமே அப்போவே அவள் பொண்டாட்டியா? சடங்கு அதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கப்படவே இல்லை. சடங்குகள் ரீதியில் இப்போ முதல் திருமணமாக ரெண்டாவது திருமணமானதில் தோற்று போகிறது எப்படி தெரியுமா? முதல் திருமணமாக ரெண்டாவது திருமணமான்றோம். இவனுக்கு நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய கன்ஃபியூஸில் ஆகிட்டேன். இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த இதை கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்ச பையனே அவர் சொல்லுங்கண்டேன், இந்த பையனுக்கு ரெண்டாவது திருமணம் இல்லை, கல்யாணமே நடக்கலை. அந்த பையன் வேற ஒரு கண்ட்ரியில் 3 வருஷம் ஒரு பொண்ணுக்கிட்ட கெட் டுகெதரில் இருந்திருக்கிறார். என்னுடைய ஜோதிட இதுக்காகவே அந்த பையனை வந்து நான் வர சொன்னேன். இப்போ நடந்தது. உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு தம்பின்னா காலை தொட்டு கும்பிட்டு போனாப்பில்ல, சார் நான் 3 இயர்ஸ் கெட் டுகெதரில் இருந்தேன், அவங்க இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ நான் கல்யாணம் பண்ணுறேன். இதை நீங்கள் எங்கெங்க கண்டுபிடிப்பீங்க? உண்மை இப்போ தான் சார். நான் அதே நேரம் இந்த பையன் அவர் தான் அனுப்புகிறார். இந்த பையன் தான் வந்து எங்கிட்ட அனுப்புகிறார் அப்பா அம்மாவை. இந்த பையன் தான் இந்த கல்யாண ரீதினா குருஜியை போய் பாருங்கள், குருஜியை வந்து பொருத்தங்கிறத்தம் பாருங்கள் அப்படின்ற போது இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் நிலைக்கும் அப்படி இப்படின்னு பேச்சு வந்து, அதனால் அவர் வரும்போது என்னை சந்திக்கிறார். சார் நான் தான் அனுப்பிச்சேன், பட் நான் இந்த இதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். கல்யாணம் ஆகலை, நாங்கள் ரெண்டு பேரும் கெட் டுகெதரா, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்லை, குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ நான் எனக்கு கல்யாணம் பண்ணுறேன், நாங்கள் 3 பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். இது ரெண்டாவது கல்யாணம்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா? சிக்கலான விஷயம் தானே. அப்போ இதற்கும் இந்த மாதிரியான சுக்கிரன் சனி தான். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? அதை நான் வந்து சில பர்சனல் அந்தரங்கமான ஜாதகங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இந்த அமைப்புகளில் தான் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி. நீடித்த தாம்பத்திய சுகம்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்லுவேன். நீடித்த தாம்பத்திய சுகம் இந்த பையனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கணுமே, சுக்கரனுடைய காம்பினேஷன்ஸ். அப்போ இங்கே சுக்கர தசை வந்தவனை, ஏழாம் இடத்து
காரகத்துவம் உறவு, உடல் உறவு, காதலி, மனைவி. பெண் சுகத்தை ஏழாம் இடம் தான் குறிக்கிறது. ஏழும் பன்னிரெண்டும் மூன்றும், ஏழும் பன்னிரெண்டும் மூன்றும். இதில் கூட நான் வந்து தன்னறியாமல் இதாக தான் பேசுவேன். ஏழு மூணு பன்னெண்டுன்னு நான் சொல்லலை, ஏழு மூணு பன்னெண்டுன்னு நான் சொல்லலை, ஏழு பன்னெண்டு மூணு அப்படி தான் ரிவர்ஸில் வந்தேன். அதுதான் உண்மை. முதன்மை ஏழு, இரண்டாம் இடம் பன்னெண்டு. உறவு எப்படி கிடைக்கும், உறவின் போது எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும், எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட சுகம் கிடைக்கும், உறவு எப்படி நீடிக்கும், மூன்றாம் இடம் வீரியம். எல்லாத்துக்கும் மூணு காம்பினேஷன்ஸ், ஒன்பது பன்னெண்டு காம்பினேஷன்ஸ். இப்போ புரியுதா? ஆக இங்கே சுக்கரன் சனி ராகு சேரும்போது, இப்போ பாருங்கள் தசாபக்தின்ற போது நம்ம அப்படியே ஆதிபத்தியம் காரகத்துவத்துக்கு உள்ளே தான் அப்படியே போய்கிட்டே இருக்க முடியும். மெயின் சப்ஜெக்டுக்கு எப்படி வருவோம்ன்றது எப்போயோ டக்குன்னு ஒரு இடத்துல வந்தால் தான். அப்போ இங்கே சுக்கிரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனாலும், அவருடைய காரகத்துவம் பெண்ணுன்றதுனாலும், அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், அவர் பாபத்துவமாக இருக்கிறதுனாலையும், இங்கே சுக்கரதசை ஆரம்பித்த உடனே மனைவி நீசமாவார். சரி, எல்லா மீன லக்னக்காரனுக்கும் இந்த அமைப்பில் இருந்தால் மனைவி நீசமாவாரா? இல்லை. இங்கே இன்னொரு நுணுக்கம் இருக்குது. இந்த நீசமான குரு, நீசமான சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரன் உச்சமாவார். உச்சமாவார்னு சொல்லக்கூடாது, மாறுதலான பலனை செய்வார். அப்போ இந்த பலன் தலைகீழாக மாறும். ஆஹா, அப்படி வராது. மனைவியே வந்து தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லாதவளாக இருக்கலாம். மனைவி கெட்டு போக மாட்டான், சோரம் போக மாட்டான். நீசகுரு நீச சுக்கரனை பார்க்கும்போது வேறு மாதிரியான பலன்கள் ஏற்படும். சோரம் போக மாட்டான், தாம்பத்தியத்திற்கு தகுதி இல்லாத ஆளாக இருப்பான், ஆர்வம் இல்லாத ஆளா. இதெல்லாம் பெரிய விஷயம். இது இது அது அதற்கடுத்து போகலாம். இப்போ இதற்கு விதி விலக்கு புரியுதா? இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வந்துடும். திக்பலம், லக்னத்தில் குரு திக்பலம், ஏழில் சனி திக்பலம். திக்பலம் உள்ள ரெண்டு கிரகங்கள் பார்த்துக்கிறது ஒரு பெரிய மேன்மையான அமைப்பு. அப்போ அந்த குரு பார்க்குற அந்த குருவுடைய காமி, இதை ஏன் வந்து மறுபடியும் ஏன் அந்த குரு பார்வைன்னு சொல்கிறோம்? பாபத்துவம் சுபத்துவமாகிறது. லக்னத்தில் இருந்து ஆட்சி பெற்ற, திக்பலம் பெற்ற குரு பார்க்குறது, சரி இந்த குரு இங்கே வந்து எதுனா டேமேஜ் ஆகிட்டார், அஸ்தங்கம் ஆகிட்டார். அஸ்தங்க குருவுக்கு பார்வை இருக்குது, பார்வை குறையும். இந்த குருவின் பார்வையை பொறுத்து இந்த சுக்கிரன் சனி ராகு அப்படியே சுபத்துவம் உடையவர்கள் பலனை தலைகளாக மாற்றுவாங்க. தசாபக்தி பலன்களில் மாறுறது இப்படி தான். இப்போ அடுத்து மீன் லக்னம் வேறு என்ன, வேறு ஏதாவது பார்க்கலாமா? வேறு அடுத்து ஆ, கடக லக்னம். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? எட்டில் மறையுது. ஆ, எட்டில் மறையிறது அதுதானே. இதை முடிச்சுட்டு கடக லக்னம் பார்க்கலாம். இந்த கை தூக்குனீங்களே, என்ன கேட்டீங்க? ஆ, அடுத்து சாரம். லஞ்சுக்கு அப்புறம் சாரநாதனுக்கு வந்துடுவோம். அதுதான் அந்த 13.5 டிகிரி போட்டேன் இல்லையா, உப உப நட்சத்திரங்கள் அது செலுத்த செய்யும்.